எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நம்ம வீடியோஸ் போட்டு 1 வீக் மேலே ஆகுதுங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க, மேடம்க்கு என்னாச்சு அந்த மாதிரியெல்லாம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆடி மாதம் சேலமில் மாரியம்மன் ஃபெஸ்டிவலுங்க, அதனால் இங்கே நமக்கு லோக்கல் லீவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் லீவ் வந்துடுச்சு. அந்த லீவில் ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ், ஸோ அப்படியே பாப்பாவுக்கு பர்த்டே வேறு, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமெல்லாம் போயிடுச்சு. நிறைய பேர் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் ஆடியோ கொடுக்கல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. பட் உண்மையிலேயே டைம் இல்லைங்க, அதனால தான் வீடியோ ரெடி பண்ணி வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்னை வீடியோவில் இண்டிபெண்டன்ஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் சொல்கிறேங்க. நீங்கள் சீட்ஸ் வந்து ஊற வச்சு போட்டிங்க அப்படின்னா ஜெர்மினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெயின் வாட்டர் அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியா, சூடோமோனோஸ் அல்லது ட்ரைகோடெர்மா வருடி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு, இப்போ இந்த புடலங்காய் பாகல் இந்த மாதிரி அந்த ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதெல்லாம் வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வைங்க. இதே கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 ஹவர் அல்லது 2 ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சாவே போதும். மாடி தோட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற மாதிரி தும்பக்கீரை, வெள்ளக்கரிசலாம் கண்ணி, இதை வந்து இங்கிலீஷில் பிரிங்கராஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பிரிங்கராஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக ஒன்ஸ் நீங்கள் விதை போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த செடிகள் எங்கெங்கே முளைச்சி வருதுன்னு உங்களுக்கே தெரியாது, அந்தளவுக்கு நிறைஞ்சு போயிடும் டெரஸே. ஆடி சீசனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, 2 மிளகாய், அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் வைக்கிறவங்க வச்சுக்கலாம். கூடவே கொடி காய்கறிகள், பந்தல் ஏற்ற முடியும் கொடி ஏறும் அப்படின்றவங்க கொடி காய்கறிகளும் வச்சுக்கலாம். கூட கொஞ்சம் ஹர்ப்ஸும் வச்சுக்கோங்க, ஒரு துளசி, ஒரு தூதுவளை. இப்போ நம்ம காட்டணும் இல்லைங்களா அந்த பிரிங்கராஜ், இந்த மாதிரி சில லெமன் கிராஸ் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கோல்டெல்லாம் வர்ற டைம் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியோட இலைகளை பார்த்தே நம்ம மேக்ஸிமம் வெரைட்டி கண்டுபிடிச்சிடலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இலை வந்து வித்தியாசமாக இருக்கும். இது பிராந்தி ஒயின் தக்காளி. இந்தாண்டு இருக்கிற தக்காளியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் ரகம்னு சொல்லுவோம்ல, இந்த காசி டொமேட்டோ, நாட்டு ரகம், இந்த மாதிரி வந்து ரகங்களுக்கு இந்த மாதிரி இலைகள் இருக்கும். வீடியோட பிகினிங்லேயே சொன்னேன் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. 1/2 கிலோ பாஸ்போ பாக்டீரியா, 1/2 கிலோ சீவிட் கிரானுவல்ஸ், பொட்டாஷ் பாக்டீரியா 1/2 கிலோ, ட்ரைகோடெர்மா வருடி 1/2 கிலோ. தரை தோட்டத்தில் அந்தளவுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கவே தேவையில்லைங்க, ஆனால் மாடி தோட்டத்தில் செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் நாம் தான் கொடுத்தாகணும். 1/2 கிலோ எக்ஷெல் பவுடர், 1/2 கிலோ அசோஸ்பைரிலம், 1/2 கிலோ எப்சம் சால்ட், 1/2 கிலோ சூடோமோனோஸ். வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபெர்டிலைசர் வந்து செடிகளுக்கு கொடுத்துடுவாங்க. பட் ஒர்க் பண்ணுறவங்களால அந்தளவுக்கு கொடுக்க முடியாது. போன் மீல் 1/2 கிலோ, ஆர்கானிக் மிக்ஸ்டு கேக் 1/2 கிலோ, எக்ஷெல் பவுடர்லாம் இப்போ நாமளே ரெடி பண்ணி கொடுக்குறோம், 1/2 கிலோ ரோஸ் மிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா அந்த சீட்லிங் கப், அது வந்து 5 பீசஸ், டெரக்கோட்டா கலரில் இருக்கும் பட் இது பிளாஸ்டிக். இது எல்லாமே சேர்ந்த காம்போ 1000 ருபீஸ்ங்க. இதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ. சில பேருக்கு சீடிங் ட்ரேயில் வந்து செடி போட்டோம் அப்படின்னா அந்த தண்டு வந்து வளைஞ்சிடுது, அழுகிடுது, எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன், இந்த கப்பில் போடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபுல்லாக ஃப்ரீங்க. அதர் ஸ்டேட்டாக இருந்தால் 50% பே பண்ணுற மாதிரி வரும். August 15th and 16th 2023 இந்த 2 நாளைக்கு ஆர்டர் போடுறவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் அவைலபிள். செடி வளரும்போது ஒரு ஃபெர்டிலைசர், பூக்கும்போது ஒரு ஃபெர்டிலைசர், காய்க்கும்போது பிஞ்சு உதிராமல் இருக்கிறதுக்குன்னு தனித்தனியாக இருக்குதுங்க. ஒரே ஃபெர்டிலைசரில் எல்லாமே வந்து சரி பண்ணிட முடியுமான்லாம் டவுட்ஸ் கேட்குறாங்க, கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. Thank you.